ஐ சப்போர்ட் கமல் சார். ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. எந்த நியூஸ் சேனல் திருப்பினாலும் கமல் சார் பேசிகிட்ருக்காரு, ஒரு இன்டர்வியூ வச்சிட்ருக்காரு, பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப துருவி துருவி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த கொஸ்டின்ஸில் வந்து கொஞ்சம் தான் பிக் பாஸ் பற்றினாலும் நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தலையீடாக தான் இருக்குது. அரசியலில் யார் வருவா யார் வரமாட்டா, சார் ரஜினி சார் இப்படி சொல்கிறார், ரஜினி சாருக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, இந்த மாதிரி உங்களை கார்னர் பண்ணுறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களை அரசியலுக்கு வர சொல்கிறாங்களா, ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் எது பண்ணாலும் பிரச்சனை, இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க, கலாச்சார சீர்கேடு பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்களே, இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா. ஸோ இந்த கேள்வியெல்லாம் கேட்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கே பதில் தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருக்கும் தெரியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. என் கேள்வி கேட்குற அந்த பத்திரிக்கையாளர்களுக்கும் கேள்வி கேட்குற தொலைக்காட்சி நிருபர்களுக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏன் கமல் சாரை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா. ஹீ இஸ் அ மோஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, பேச்சு சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம நாட்டில் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் இருந்துச்சுன்னா கமல் சார் சொல்கிறது எந்த ஒரு தவறும் இல்லை. அவர் இன்றைக்கி நேற்று இல்லைங்க, அவர் எது பண்ணாலும் குற்றம். அதுக்கு காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து ஒரு பையன் வளர்ந்து வந்தான், அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சான் அப்படின்னா ஒரு போட்டி ஒரு பொறாமல் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. இது ஏன் கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் எங்களோட லைஃப்பை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒரு இளைஞராக நான் சொல்கிறேன், எங்களோட லைஃப்பை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஒரு இளைஞன் வந்து சமுதாயத்தில் ஒரு விஷயத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ போராட்டமாக இருக்குது, எவ்வளோ பேர் இளைஞர்களை ஒதுக்குறாங்க, அதுக்கு என்னென்ன காரணங்களாம் சொல்கிறாங்க அப்படின்றது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் கேட்டுருக்கோம், உங்களுக்கும் தெரியும். இப்போ கமல் சார் வருவோம். பிக்பாஸ் கலாச்சார சீர்கேடு, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ரொம்ப கொச்சையாக பேசுகிறாங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் கமல் சார் தான் அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஸோ உள்ளே பேசுகிறது வந்து இவர் சொல்லி கொடுத்து பேசுகிறது இல்லை, அவங்களே ஓப்பனாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுவேன், அதை நான் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10 பேர் ஒரு இடத்துல கூடுனாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா கெட்டவங்களாக தான் இருப்பாங்க, கெட்ட வார்த்தை அதிகமாக பேசுகிறவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. அதற்கு வந்து அவங்க தான் ஒரு சரியான பதில் அளிக்க முடியும். ஸோ இவர்கிட்ட பதில் கேட்குறாங்க, அதுக்கான நியாயம் கிடையாது. கலாச்சார சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு அப்படின்றது அந்த ஷோவில் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. அரைகுறை ஆடைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கமல் சார் பதிலளித்ததான், வெளியே ரோட்டில் போய் பாருங்கள், அதை விடையுமா அரைகுறை ஆடை அணிகிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. தட்ஸ் கரெக்ட். அது மட்டும் இல்லாமல் அதில் கலந்துருக்கவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. இப்போ உங்களுக்கே தெரியும் நார்த் இந்தியா பக்கம் வந்து பெண்கள் வந்து எப்படி ஆடை அணிகிறாங்கன்னு. ஏன் வையாபுரியும் கஞ்சா கருப்பு அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வெறும் துண்டை மட்டும் கட்டிட்டு நடந்து வராங்க, அதை பற்றி யாரும் கொச்சையாக பேசலை. கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடை பனியனையும் கையிலையும் கட்டி உலா வந்துட்டு இருந்தார். ஸோ அதை பற்றி யாரும் பேசலை, ஏன்னா அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு ஆபாசமாக தெரியலை. நம்ம கண்களுக்கு எது ஆபாசமாக தெரியுதா, ஒரு பெண் வந்து முழுக்கை தெரிகிற மாதிரி ஆடை அணிந்தால் அது ஆபாசம், ஒரு ஆண் வந்து மேல் சட்டை இல்லாமல் இருந்தால் அது ஆபாசம் கிடையாது. இதுதான் நம் சமூகத்தில் இருக்க ஒரு பார்வை. இப்போ இதில் குற்றஞ்சாட்டுறதுக்கு வந்து அவங்கள குற்றஞ்சாட்டுறதா இல்லை நம்மளை குற்றஞ்சாட்டுறதா, எது ஆபாசம் எது ஆபாசம் இல்லைன்றதை முதல்ல நம்ம கற்றுக்கணும். ஆபாசம் என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் உண்டு என்பதையும் தெரிந்து கொள்ளணும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோனால் உங்களுக்கு என்ன சார் பெனிஃபிட்டு, மக்கள் இது மூலமாக என்ன தான் கற்றுக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி. மக்கள் நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. அந்த 15 பேரில் ஒவ்வொருத்தருடைய குணமும் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. ஸோ இந்த குணங்களோடு நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம எப்படி ஒதுக்கப்படுவோம், நாம் என்ன ஆவோம், மக்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றத நம்ம கண் முன்னாடியே பார்க்குறோம். வெகுளியாக இருந்துக்கோ, இந்த மாதிரி எல்லாருக்கும் உண்மையாக இருந்துக்கோ, நீயாக இரு, உனக்குன்னு ஒரு கூட்டம் வரும் அப்படின்றத கண்டிப்பாக நானாக கற்றுக்கிட்டேன். ஓவியா அவர்களை பார்த்து, அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை பார்த்து, அவங்களுக்கு இருக்க ஆதரவுகளை பார்த்து. ஓன் தப்பை நீ முதல் புரிஞ்சுக்கோ, நீ என்ன பண்ணாலும் நான் பண்ணது தப்பே இல்லை அப்படின்னு அடம் பிடிக்காத அப்படின்றத கற்றுக்கிட்டேன் ஆர்த்திட்டிருந்து. ஆணவமும் கோபமும் வேணாம், புறம் பேசுறது மிகப்பெரிய தவறு அப்படின்றத கற்றுக்கிட்டேன் ஆர்த்திட்டிருந்து. எல்லோரும் என் காலக்கீழே தான், நான் பார்க்காத ஆட்களே கிடையாது, நான் பார்க்காத ரதிகளே கிடையாது அப்படின்னு எந்த ஒரு நபரையும் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள் அப்படின்ற விஷயத்த கற்றுக்கிட்டேன் சிநேகனிடமிருந்து. ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையை ஒவ்வொரு மனிதனும் மாற்றுறதுக்கு கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து உதவும் அப்படின்றதில் 100% நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். கமல் சார் சொன்ன மாதிரி ரசிகர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ரசிகர்கள், எல்லாத்துக்கும் நான் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு படைப்பை நான் கொடுத்தாகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார்.
ஸோ சேம் அதே தான், பிக்பாஸ் ரசிகர்களாக நான் ரசிக்கிறேன். அதில் இருக்கிற நல்ல விஷயங்களும் அது மூலமாக கற்றுக்கொள்கிற விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ என்ன மாதிரி ரசிகர்களுக்கு அவர் இந்த ஷோ டெலிகாஸ்ட் பண்ணுறார் அப்படின்றது வந்து நான் பெருமையை ஏற்றுக்குவேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி இருக்கும்போது ஃபுல் கார்னரிங் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் சார் வைக்கிறது மிகப்பெரிய தவறு. அதனால்தான் நான் சொல்கிறேன் ஐ சப்போர்ட் கமல் சார் அப்படின்னு. அகைன் ஐ எம் சேயிங் ஐ சப்போர்ட் கமல் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பங்கு நானும் சப்போர்ட் தான் பங்கு கமல் சாருக்கு. ஆனால் என்ன, நானும் ஒரு வாய்ஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறேன், யாருக்கு அனுப்புறதான் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா 9080225325 அப்படின்ற சினிமா 720 நம்பருக்கு அனுப்புங்க.